வணக்கம், நான் டாக்டர் மங்களசுடர். இந்த சித்த மருத்துவ பார்வையில கோவிட் 19 அப்படிங்கறத கபசுரத்தோட ஒப்பிட்டு அதற்கு கபசுர குடிநீர் வழங்கலாம் அப்படின்னு ஆயுஷ் அமைச்சகமும் மற்றும் மத்திய மாநில அரசாங்கமும் எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முயற்சி எடுத்துட்டு வராங்க. இந்த டைம்ல, இந்த குவாரண்டைன் டைம்ல, இந்த சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம மறந்துட்டு அடிச்சு பிடிச்சு மருந்து கடைகளிலும் மற்றும் மருத்துவமனைகளிலும் சென்று வாங்க முற்படுகிறோம். இது முற்றிலும் தவறான ஒரு விஷயமா இருக்கு. இந்த கபசுர குடிநீர் முக்கியமா யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோவிட் 19 பாசிட்டிவ் கேசஸ், அதாவது தொற்று உள்ளவர்கள் மற்றும் அதனோட அறிகுறி உள்ளவர்கள், முக்கியமா மேலை நாடுகள்ல இருந்து வந்தவர்கள், அவர்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் வந்து பயன்படுத்தணும்னு வலியுறுத்தப்பட்டு வருது. கபசுர குடிநீர் கோவிட் 19க்கான மருந்தா அப்படின்னு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும், இது நோய் எதிர்ப்பு சக்திக்கான மருந்துகளா வழங்கப்பட்டு வருது. நோய் எதிர்ப்பு சக்தி போதுமான அளவு நம்ம உடல்ல இருந்தாலே போதும், எந்த ஒரு வைரஸாலும் செயல்பட முடியாது. இதற்கு முன்னாடியும் நம்ம வருமுன் காப்பு முறையை கையாண்டுதான் சிக்குன்குனியா, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல் மாதிரியான நோய்கள்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொண்டோம். அதே மாதிரியான முறைதான் இது. கபசுர குடிநீர் கையிருப்பு உள்ளவர்கள் அதை எப்படி பயன்படுத்தலாம், அதனோட அளவு, கால அளவு என்ன அப்படிங்கறதையும், இல்லாதவர்கள் அதற்கு மாற்றா சித்த மருத்துவத்துல வேற என்ன முறைகள் கையாளலாம் அப்படிங்கறதும் இந்த காணொலியில். கபசுர குடிநீர் வந்து செய்முறை விளக்கம் பார்க்கலாம். இதுல ஆடாதோட இலை, அக்ரஹாரம் வேர், கற்பூரவள்ளி இலை, திப்பிலி, சீந்தல் கொடி, கோரைக்கிழங்கு, சிறுத்தேக்கு, கோஷ்டம் மாதிரியான 15 கூட்டு மூலிகை சேர்ந்த குடிநீர் பேக்கெட்டு, 5 கிராம் சூரணத்தை 300 மில்லி லிட்டர் நீர்ல போட்டு அதை கொதிக்க வச்சு 30 மில்லி லிட்டர் அளவு குறைந்ததும் வடிகட்டி தேன் கலந்து காலை மாலை இருவேளையாக தொற்று உள்ளவர்கள் 5 நாட்கள் உட்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் இந்த அளவு முறை கையாள முடியாததுனால இது வழக்கில் இருக்கிற முறையை நம்ம பார்க்கலாம். ஒருத்தருக்கு இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவு நீர் ஊற்றி கொதிப்பு வந்ததும் 1 ஸ்பூன் அளவு சூரணம் போட்டு அது 1 டம்ளர் அளவாக சுண்டுனதும் எடுத்து வடிகட்டி காலை மாலை எடுத்துக்கலாம். தற்காப்பு முறையாக பயன்படுத்துகிறவங்க இது ஒரு வேளையாக, இதை விட கம்மி அளவாக 14 நாட்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் புதிதாக செய்து 3 மணி நேரத்துக்குள்ள உட்கொள்வது நல்லது. கையிருப்பு இல்லாதவர்கள், கபசுர குடிநீர் இல்லாதவர்கள் அதற்கு மாற்றா சித்த மருத்துவத்துல வேற என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். காயக்கற்ப முறை சால சிறந்ததா இருக்கும். கருவூரார் வாத காவியம், தேரர் யமக வெண்பா மாதிரியான நூல்கள் இதுக்கு சான்று. இதில் சேரக்கூடியது நம்மளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடியதா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணக்கூடிய இயற்கையான பொருட்கள் தான் அவை. பூண்டு, எலுமிச்சம்பழம், தோல், இஞ்சி இவைகளின் துருவல், மஞ்சள், மிளகு பொடித்தது இவை அப்படியே தேனில் சேர்த்து தொடர்ந்து 48 நாட்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுமானதா இருக்கும். விரிவான உரை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இதை விட எளிமையான முறையா நம்ம வீடு ஓரங்கள்ல வளரக்கூடிய இந்த தும்பை செடி, அதோட பூக்கள் மற்றும் இலைகள், வேப்பம் ஈர்க்கு 2, மிளகு 5, அகத்தை சீர்படுத்தும் சீரகம் இவையெல்லாம் ஒன்றாக சேர்த்து குடிநீராக காலை மாலை உள்ளுக்கு எடுத்துட்டு வந்தாலே போதுமானதா இருக்கும். வீடுகளுக்கு தூபம் இடுதல், மூலிகை தூபம் இடுதல் மற்றும் வேது பிடித்தல், ஆவி பிடித்தல் மாதிரியான செயல்கள் வந்து செஞ்சுட்டு வரலாம். குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த கால சூழல்ல காலையில 1-20 நிமிடம் பிராணாயாமம் சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சியும் 1-20 நிமிடம் உடல் பயிற்சியும் செய்வது நல்லது. கபசுர குடிநீர் வந்து கர்ப்பிணி பெண்களும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுமே பயன்படுத்தலாம். மீண்டும் நல்ல ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்க வரேன். சித்தம் கற்போம், வருமுன் காப்போம். நன்றி.